இல்லைப்பா உள்ள போயிட்டு வந்து போயிட்டு வந்து உட்காந்துலாண்டி வாங்கடி வாங்கடி தாங்கும் வாங்கடி 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 உள்ள ஃபுல்லா சிக்கன் ஸ்டஃப் வெளியில ஃபுல்லா ஃப்ரை ஆகி இது எதுவுமே அரிசது கணக்கு கிடையாது. காலையில் ஆறு மணி கூட இல்லை, அஞ்சே முக்காலுக்கு எவனாவது ஒருத்தர் ரோஸ் மில் குடிப்பானா? எந்த ஊர்லேயாவது இது நடக்குமா? காலையிலேயே அந்த டீயில் நினைச்சு என்ன புரதச்சத்து, ஐயோ அவ்வளோ சத்து. அதே மாதிரி இந்த காலையில் ரோஸ் மில்கள் குடிக்கும் போது நீ சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா வராங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்னு கடவுள் சொல்லி அனுப்பியிருக்காரு. சொன்னாரா எனக்கு மெசேஜ் வேலையும் தான் பார்க்க சொன்னாரு. அது வேலை பாப்பியா? இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேளாங்கண்ணி மிதமான கூட்டம், இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க பார்த்ததே இல்ல. என்ன ஸ்டைல் வச்சிருக்க உனக்கு? வேளாங்கண்ணி அவன் தனியா சொல்லிப்பான். வேளாங்கண்ணில அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். காலேஜ் படிக்கும் போது நாங்க நிறைய தடவை இங்க வேளாங்கண்ணி வந்திருக்கோம். வந்து இங்க நிறைய பேசி நான் இங்க வேண்டியிருக்கேன். நான் அரியர் கிளியர் பண்ணும் நான் நிறைய வேண்டியிருக்கேன் இந்த கோயில்ல. ஆனா மாதானாலேயே நான் காப்பாத்த முடியல நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் நான் காலேஜ் படிக்கும் போது அங்க பண்ணேன். காலேஜ் படிக்கும் போது நிறைய டீம் வந்தேன். சொல்லிக்கிட்டே தெரியாம அவங்க அப்பா அம்மா காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அதை வச்சுக்கினா ஒரு பண்ற அல்லூரி இருக்கு. காலேஜ் போறேன் குடும்பத்துல வேளாங்கண்ணி இருக்கும். வீட்ல இருந்து பெட்ஷீட்லாம் எடுத்து திருச்சி போட்டு வீட்டுலேருந்து புளியோதரை புளியோதரை இல்லாமல் ஒரு டூரே இருக்காது. மொதல் நாளே உட்காந்து ஃபுல்லாக கிண்டிடுவாங்க. அதை வந்து நல்லா கேரியர் படி கட்டிக்கிட்டு சிப்ஸு முறுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துகிட்டு வந்து இங்கே விரிச்சு பாட்டு தோணும் இங்க. அக்கா பார்த்துக்கிடுங்க, எங்கள் ஊருக்கு 59 கிலோமீட்டர் தான் இருக்குது. போனால் வீட்டில் அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு வரலாம். மஜா மஜா ரெஸ்டாரண்ட்டு. மஜா மஜானா உண்மையிலேயே மஜாவாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதோட என்ன பண்ணணும், இப்படி ஒரு டிப்பு டிப்போடு எடுத்து அப்படி ஓட நாட்டு இறங்கி இப்படி திருப்பினா உள்ள சிக்கன் இப்படி பார்த்தா மைனஸ் அவ்வளோதான். ஃபிங்கர் லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அப்படி நக்கலாம். அப்படி லெவல் வியூ இது வந்து அதான். 2-3 நாட்கள் வந்து பயங்கர கூட்டம். அந்த 10 நாள் திருவிழா மாதிரி நடக்கும். எங்களுக்கு காலேஜ்லாம் லீவ் விட்டுருவாங்க, லோக்கல் ஹாலிடே. எனக்கு டெய்லி லீவுப்பா. நார்மல் டேஸ்லேயே ஹாலிடே தான் உங்களுக்கு. வேற இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஆல் டே ஜாலி டே கவலைக்கெல்லாம் ஹாலிடே. என்னது நாகேஷ் ஆடுறாரு ஆல் டே ஜாலி டே பாட்டு?
ப்ரொபோசல் சீன் நடக்குமே அது இங்க தான் ஷூட் பண்ணாங்க. சும்மா சொல்லு பெரிய பெரிய பணக்கார வீடுகள்ல அந்த மாடி இப்படி இப்படி ஏறி இப்படி இறங்கலாம் இப்படி ஏறி இப்படி இறங்கலாம் பணக்காரங்க அது மாதிரிதான் இருக்கும். இந்த மாடி பெரிய இடம் கிரௌடா இருப்பாங்க அப்படி பண்றாங்க ஓகே. இது பணக்காரங்க வீட்லயே அப்படி பண்றாங்க பணம் ஏதாவது பண்ணுமே. சரி இப்படி வச்சா 30 படி தான் வைக்க முடியும். ஏறி இறங்கிறதுக்குன்னா 60 படி வச்சிடலாம். இது புது வேளாங்கண்ணி அது பழைய வேளாங்கண்ணி. அந்த பழைய வேளாங்கண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி போட்டு நடப்பாங்க குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிலாம் நடந்தாங்க. டிகிரி வாங்கணும் அப்படியா? ஆமா ஆமா தலை முட்டி போட்டு நடத்தப்பா இங்க இருந்து இதுல இருந்து அங்க மாதாவே காண்டாய் மரியாதை எஞ்சி போயிடு. அதுமாதிரி நம்மளால அவ்வளவு தூரம் ஃபுல்லாவும் நடக்க முடியாது. ஸ்டாப்பிங் நடுவுல நடுவுல உட்காந்து 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 இதுல ஏன் இப்படி போயிட்டு கொஞ்சம் ஏஞ்சி ஓடி ஏஞ்சலாம் வரணும். இல்ல நீ யாரும் ஏமாத்துற யாருங்க கட்டு போச்சுருவாங்க ஏஞ்சி இப்படி ஓடுவா திரும்ப நடப்பானா? ஏன்னா பிடி ஆச்சாரங்க உட்காந்து பாரு வா நீ நடந்து வந்தியா இல்ல ஓடியாந்தியா அப்படின்னு பாக்குறதே உட்காந்து பாரு. நம்ம தப்பனா அப்ப நமக்கு தான் தண்டனை. நம்ம புது வேளாங்கண்ணி பாத்துட்டோம் இப்ப நேரம் வந்து பழைய வேளாங்கண்ணி போக போறோம். உள்ள ஃபுல்லா சிக்கன் ஸ்டஃப் வெளியில ஃபுல்லா ஃப்ரை ஆகி வேற லெவல்ல இருக்கும். பரோட்டா லாப்ப முட்டை லாப்பன்லாம் சொல்லுவாங்க அது மாதிரியே ரெடி பண்ணி உள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இது சிக்கன் ஸ்டஃப்டு லாப்ப அப்படி கூட சொல்லலாம். ஆனால் சிக்கன் பரோட்டா நீங்கள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. சிக்கன் ஃபுல்லாக கொத்துக்கறி மாதிரி சூப்பர் போட்டு கொத்தி வேற மாதிரி இருக்கு. கிளம்பலான்னு நீங்கள் போது தந்தூரி வந்துருச்சு. ஆமாம் ஆமாம் இதான் ஃபஸ்ட்டு வந்துருக்கோம். ஆமாம் மும்பை மஜா மஜா அங்கே உள்ள டேஸ்ட் அப்படி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மும்பையில் மஜா மஜாவா ஜ சாப்பிடணும் மாதிரி அப்படிதான் கேரியாக இருக்குது. அரிசியை பற்றி ஏற்கனவே சொன்னோம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறான். எல்லாம் வேணும்னு ஆசை மாதம் தான் பண்ணுறோம். வேணாம் வேணாம் ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே எங்கே போனாலும் தான் யார் காசுல சாப்பிட்டாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மொத்தமாக சேர்த்து ஒரு நாள் 100 கொடுப்பாங்க. மொத்தத்தில் அந்த காசு கூட கிடையாது. டீ குடிக்க காசுலாம் அதை பண்பட சொல்லிட்டாங்க பண்ணி ஸ்டார்டிங்கில் கேட்பான் கேட்பான் எதாவது சாப்பிடுவோமானே யார்ட்டுமே காசு இருக்காது அப்போ யார்ட்டுமே சம்பளமும் இருக்காது. நீங்கள் இந்த ஃபன் பண்ணவங்க பட்ஜெட்னு ஒன்று கொடுக்க ஆரம்பித்தோன்னே இதுமாதிரி எனக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ சாப்பாடு வேஸ்ட் பண்ணும்போது சொன்னால் எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே இருப்பான். நான் பேசும்போது இவன் அப்படி பண்ணுறான்ப்பா அவன் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான்ப்பா. சாப்பாடு செஞ்சு தான்ப்பா இவனை கோவப்படுத்துறேன். மற்றபடி நல்லவன்ப்பா. இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த முட்டி போட்டு நடக்கிறவங்கலாம். ஃபைனலி வி ரீச்ட் பழைய வேளாங்கண்ணி டெம்பிள். ஆமாம் அவங்க தான் முட்டி போட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க. நடந்து வந்தாலும் நடந்ததுக்கே டயர்டாயிடுச்சு. இல்லைப்பா உள்ளே போயிட்டு வந்து போயிட்டு வந்து உட்காந்துலாண்டி வாங்கடி வாங்கடி தாங்குவோம் வாங்கடி 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 அவ்வளோதான் பழைய வேளாங்கண்ணி முடிஞ்சு அப்படியே நேராக பீச்சுக்கு போகிறோம். ஏகப்பட்ட ஏகப்பட்ட மொட்டை அங்கே போட்டிருப்பாங்க. அந்த பேனர் பார்க்கறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி போய் நம்ம அந்த பேனர்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆமாம் வேற லேவல் பெரிய சர்ச். ஸோ இது வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச். இது ஒரே டைமில் 2000 பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதலாம். எப்போதுமே நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எந்த ரூம் போனாலும் ரொம்ப முக்கியமானது பாத்ரூம். அவ்வளோதான் ₹1 காயின் மாதிரி சுற்றி உட்காந்துப்போம். நாங்கள் உட்காந்துப்பா சரி பிங்கி உட்காந்துப்பா கிரெட்டு கிரெட்டு தான் போவோம். சரி நாங்கள்லாம் பாத்ரூம் போயிட்டு வரோம் நீங்கள் போங்க. அவனா நீ நாங்கள் தான் அம்முக்கு டுமுக அம்மாள் டுமாள்.